உயிரினங்களின் தத்துவத்தை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கூத்துனார் அவர் திருமதி எடுத்துருக்கு. இந்த மாதிரி இயக்கம் நடந்துகிட்டு இருக்கலாம். ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுதுன்னு பேரு விட்டனர். அந்த மாதிரி காட்சிகளை காணுகின்றவனா நில உயர்ந்திருக்கிறான் சொல்லுவார். அப்ப கடவுள் எல்லாம் உள்ள கடவுள் எப்படி இருக்கிறான்? அங்கே ஆடுகின்றான். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாய். எல்லா உயிருக்கும் தெரியும். அவனுக்கு தெரியாத உயிர் இருக்கு. ஏன்னா அவன் தானே படைத்தான் அல்லது அவள் படைத்தான். பல்லுயிரெல்லாம் பல உயிர்கள். இப்போ ஒரு சொல்லியா முன்னமே சொல்லியா 84 லட்சம் ஜீவராசிகள் எல்லா உயிரும் தெரியும். பூனைக்கு ஒரு குணம் இருக்கும், யானைக்கு ஒரு குணம் இருக்கும், எலிக்கு ஒரு குணம் இருக்கும், புலிக்கு ஒரு குணம் இருக்கும். ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். எல்லா உயிரும் எறும்புக்கு எறும்பு ஒரு எறும்பு என்ன செய்யும் மேலே 3 7 ஒடுக்கு உப்புரிக்கல 300 அடிக்கு மேலே ஒரு கொஞ்சம் சர்க்கரை தூவினாக்கா 300 அடிக்கு இருந்து எறும்பு அங்கே வந்துடும். அவ்வளோ உயிர்ப்பு சக்தி. ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. பல்லுயிரை எல்லாம் பயின்றன ஆகின்றன. எல்லா உயிரும் தெரியும். மனிதனை பற்றி தெரியும். கடவுள் எல்லாம் வல்ல இயற்கை கடவுள். அவன் ஆடுகின்ற இயக்குவது அவனுடைய இயக்கம்தான் உலகம் என்றும் அவன் எல்லா உயிருடைய குணங்கள் எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறான். எண்ணில் அதான் சார் பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி அவனுக்கு தெரியாத உயிரினை இருக்காது. அவன் என்ன செய்யறான்? நம்மோடு கலந்து இருக்கிறான். நம்மோடு இயங்கி நம்மோடு சார்ந்திருந்து இயங்குகின்றான். ஆணாக இருந்து இயங்குகின்றான், பெண்ணாக இருந்து இயங்குகின்றான், புலி சிங்கமாக இருந்து இயங்குகின்றான். மென்மையான மான முயலாக இருப்பான், மயிலாக மானாக இருப்பான், மயிலாக இருந்து ஆடிக்கொண்டு இருப்பான். இந்த ஆட்டம் இந்த ஆட்டத்தையே அவன் ஆடுகின்ற ஆட்டத்தை ஞானிகள் பார்க்கிறார்கள். இப்போ நம்ம உலகத்தை எப்படி இருக்கு? கரகாட்டம் ஆடுவார்கள், அதை கண்டு மகிழ்ச்சி ஆடுவார்கள். காவடி ஆட்டம் ஆடுவார்கள், இன்னும் பரதநாட்டியம் ஆடுவார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த காட்சிகள் மயில் டான்ஸ்மாக குதிரை பொய்க்கால் குதிரைன்னு ஆடுவார்கள். எல்லாம் ஆட்டம், மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது. கரகாட்டம் ஆடுவார்கள், எல்லாம் உண்டு. ஆடுதல் என்பது அவனால் வந்தது. அவன் ஆடினான். யாருக்கு? ஞானிகளுக்கு மட்டும். புருமத்திலே சுழிமனை கதை திறந்து பார்த்தவர்களுக்கு அவன் ஆடி காட்டினான். அது சொல்லவனா பேரானந்தத்தை தரும். நமக்கு என்ன சமுதாயத்தில் பல்வேறு ஆட்டங்கள் பிள்ளைகள் விளையாட்டு அந்த இது சொல்லுவார். பூப்பந்து ஆடுதல்னு சொல்லுவார். ஆடுதல் பூப்பந்து ஆடுதல்மாங்க, கிரிக்கெட் ஆடுதுமாங்க, கால்பந்து ஆடுதுமாங்க, விளையாடும். அப்போ இது ஆடுகுட்டியோட விளையாடும், ஆடும் விளையாடும். ஆக இப்படி ஒவ்வொன்றொன்றும் ஏ அந்த ஆடுதல் இயங்குதல் சொல்லுவோம். ஆக இயக்கம் இருக்கும்போதே செய்து கொள்ள வேண்டும் என்பது ஞானிகள். அப்போ நம்மை பற்றி தெரியும். அவனுக்கு 6 அறிவு உள்ளவர்கள் மனிதர்கள் மட்டும், மற்றவர்கள் 5 அறிவு உள்ளவர் தான். ஏன் உனக்கு 6 அறிவு வைத்திருக்கிறான்? பூர்வமத்தியை புரிந்து கொள். 10வது வாசல் ஆகிய பூர்வமத்தியை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து கொள்வதற்கு தான் உனக்கு 6 அறிவு வைத்தான். வேற எந்த ஜீவராசி? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.